வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ரெட் ஷிமரி ஐஸோட லுக் தான் பார்க்க போறோம். இதை வந்து நான் நியூட் லிப்ஸ் வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இந்த லுக் எப்படி அச்சீவ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த மாதிரி மேக்கப் டியூட்டோரியல்ஸ், ஸ்வாட்சஸ், ஹால் வீடியோஸ் எல்லாம் பிடிக்கணும், கண்டிப்பா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. சோ நவ விதவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சோ நான் என்னோட ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிட்டேன், டோன் பண்ணிட்டேன், அண்ட் மாய்ஸ்சரைஸும் பண்ணிட்டேன். சிடிஎம் ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னைக்கு எதுவும் டிஃப்ரெண்டாக தெரியுதான்னு சொல்லுங்க. நான் வந்து ஹேர் கட் பண்ணேன். இங்கே ஃப்ரண்ட்ல பார்க்க வந்து ஆக்சுவலி எதுவும் தெரியாது. கீழே லென்த் வந்து குறைச்சிட்டேன், இந்த அளவுக்கு தான் இருக்கு. என்ன கட் பண்ணனா கீழே வந்து ஸ்ட்ரெயிட் கட் பண்ணிட்டேன், ஃப்ரண்ட்ல மட்டும் இந்த மாதிரி குட்டி லேயர்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கட் பண்ணாதான் நம்ம வந்து போனி போடும்போது இல்லை பின்னல் போடும்போது இல்லை எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணும்போதும் ஹேர் வந்து கரெக்டாக இருக்கும். லேயர்ஸ் பண்ணி இல்லை யூ கட் எதுவும் பண்ணாலும் கீழே வந்து ஹேர் வந்து ரொம்ப தின்னா தெரியும். லூஸாக இருக்க நல்லா இருக்கும், பட் ஆனால் மற்றபடி எல்லா ஹேர் ஸ்டைலுக்கும் அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால நான் கீழே ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு இங்கே ஃப்ரண்ட்ல மட்டும் இந்த மாதிரி ஆல்ரெடி இந்த பேங்ஸ் இருந்துச்சு அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டேன் அவ்வளோதான். இதை வந்து ஹேர் பேங் போட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைமர், நான் வந்து ஃபேஸை வந்து மாய்ஸ்சரைஸ்லாம் பண்ணிட்டதுனால ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மேக்கப் போயிடலாம். ப்ரைமருக்கு நான் இன்னைக்கு வெட் அண்ட் வைல்டோட ஃபோட்டோ ஃபோக்கஸ் சீரம் பேஸ் ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிலிகான் பேஸ் ப்ரைமர் வச்சு நான் ஃபாலோ பண்ண போகிறேன். இதில் வந்து குட்டி குட்டி கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அதனால ஃபேஸ் வந்து நல்லா அந்த நேச்சுரலாக க்ளோ ஆகுதுன்னு சொல்லுவாங்களா, அதுக்கு வந்து இது ரொம்ப கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு பம்ப் எடுத்துட்டு கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கிட்டா போதும், ஃபியூ ட்ராப்ஸே வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபேஸ் கவர் ஆகிடும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து மேக்கப் மட்டும் பண்ணல, மேக்கப் ஸ்டெப்ஸ் மட்டும் நானும் சொல்லலை, சும்மா நம்ம வந்து பேசிட்டே மேக்கப் பண்ண போகிறோம். என்னென்ன அப்டேட்ஸ், என்னென்ன நடக்குது எல்லாமே சும்மா ஜென்ரலாக நம்ம கதை பேச போகிறோம். ஓகேவா கைஸ், நான் வந்து கடைசியாக ஹேர் கட் பண்ணது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அக்டோபர் 24 or 25 நினைக்கிறேன். அப்போ வந்து கரெக்டா அந்த தீபாவளிக்கு 1 week பிஃபோர் அப்பதான் வந்து நான் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். அப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து இப்போ லைஃப்ல வந்து ஒரு பாயிண்ட்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் ஒரு போரிங்கா இருக்கு, எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காவே நடக்கல, இல்லைன்னா கொஞ்சம் லோவா ஃபீல் பண்றீங்க, என்ன எங்க தான் தப்பு நடக்குதுன்னே தெரியலையே, என்ன பண்றது அப்படின்னு நம்ம மென்டலி நம்மளே வந்து புல் டவுன் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஆக்சுவலா அது வந்து நம்ம மேலே தப்பு இருக்காது, என்ன எதுவுமே வந்து தப்பாவும் நடக்காது, நம்மளே வந்து அந்த மாதிரி நினைச்சிட்டு ஒரு மாதிரி லோவாகவே ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அடுத்து நான் வந்து ப்ரைமருக்கு மேக்கப் ரெவல்யூஷன்ல இருந்து அல்ட்ரா ஃபேஸ் பேஸ் ப்ரைமர் யூஸ் பண்றேன். இதை வந்து என்னோட சென்டர் ஃபேஸ்ல மட்டும் அப்ளை பண்றேன். நான் அப்படியே கதை பேசிட்டு இருக்கேன். ஸோ எங்க விட்டேன், அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு இது, ஐ மீன் எப்பயுமே எல்லாருமே வந்து லைஃப்ல வந்து அப்படியே ஜாலியா ஹாப்பியா அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்கும்போது நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ஹேர் கட்டோ இல்லைனா இட் டசன்ட் மீன் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு லென்த் குறைக்கணும் அப்படின்னு. நான் வந்து 10 inch கட் பண்ணிட்டேன். என்னன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து பேங்ஸ் கட் பண்ணலாம், அப்படி இல்லைனா கலரிங் பண்ணலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி கெரட்டின் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது உங்கள் அவுட்லுக்கே மாறி இருக்கும், உங்களோட லுக்கே வந்து டோட்டலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து மெயின் கோலே. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா உங்களை நீங்க பாக்குற விதம் மாறிடும். ஸோ அதே மாதிரிதான் நீங்க பண்ற ஒரு விஷயம் நீங்க பார்க்கும்போது அது வேற ஆங்கிள் பாப்பீங்க, ஒரு மாதிரி புது ஃப்ரெஷ் ஸ்டார்ட் மாதிரி இருக்கும். உங்களுக்கும் வந்து உள்ள வந்து நல்லா ஃபீல் ஆகும், அப்படியே ஹாப்பியா ஓகே அடுத்த சான்ஸ் அந்த மாதிரி. இது வந்து கேக்க வந்து கொஞ்சம் என்னடா இது, முடி வெட்டினாலும் லைஃப் நல்லா ஆயிருமா அப்படின்லாம் கிடையாது. அதை வந்து நம்ம எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறோம்ன்றத வந்து நம்ம மாத்துறோம், லைட்டா வந்து நம்ம எமோஷனை வந்து நம்ம ஏமாத்துற மாதிரி. ஓகேவா, இது ஆக்சுவலி ஒரு திங் தான். நீங்க வந்து நிறைய பேர் வந்து
பார்த்தீங்கன்னா இஃப் தே ஆர் கோயிங் த்ரூ டிப்ரெஷன் ஆர் சம்திங். இந்த பிரிட்னி ஸ்பியர்ஸ் வந்து 2006 ஆர் சம்திங் எனக்கு இயர் ஞாபகம் இல்லை, அவங்க வந்து இந்த மாதிரி ஹெட்டை வந்து ஷேவ் பண்ணுறாங்க பிகாஸ் ஷி வாஸ் கோயிங் த்ரூ ஸோ மச். அந்த மாதிரி தான் அவங்களை இது வந்து ஒரு ஹேர் கட், ஒரு சிம்பிளான ஒரு அவுட்லுக் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மாற்றிடும். இப்போ நம்ம வந்து அடுத்து கலர் கரெக்டிங் பண்ணலாம். கலர் கரெக்டிங்க்கு நான் நைக்காவோட கன்சீலர் பேலட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து இந்த ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா, இதை நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த சேனல் இதுக்கப்புறம் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கு, என்னென்ன பண்ண போறேன் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பேசலாம். எனக்கு வந்து இந்த க்ரூமிங் டிப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அது ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணலாமான்னு ஒரு ஐடியா இருக்கு. எப்படின்னா ஹேர் கேருக்கு ஒண்ணு, ஸ்கின் கேருக்கு ஒண்ணு, ட்ரெஸ்ஸிங் அந்த மாதிரி ஒன்னொன்னுன்ற மாதிரி. ஸோ நீங்க சொல்லுங்க அது பார்க்க இன்ட்ரெஸ்டடா அப்படின்னு. நான் அதை லைனா வந்து அது ஒரு சீரீஸ் மாதிரி அது பண்றேன். இந்த ஆரஞ்சு கரெக்டர் வந்து நான் என்னோட பிக்மெண்டேஷன் அங்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு நான் என்னோட ஃபிங்கர்லேயே லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் ஸ்பஞ்சில் இன்னொரு வாட்டி பிளெண்ட் பண்ணுவேன், நான் சும்மா ஃபிங்கர்லேயே பிளெண்ட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். அப்புறம் இதை வந்து ஃபிலிம் பண்ணும்போது அக்டோபர்ல இன்னும் 5 வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். ஸோ அக்டோபர் ஃபுல்லாக இந்த மந்த் ஃபுல்லாக நான் ஒரு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்னால் அதை எப்படி நான் கோத்ரூ பண்ணனே எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. இதை வந்து என்னோட வெட் ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. லைக் நான் வந்து நடுவுலலாம் என்ன நினச்சேன்னா இந்த மிட் 15-14 அந்த அக்டோபர் 14 டைம்லலாம் நான் என்ன நினச்சேன்னா என்னால் வீடியோ வந்து எடிட் பண்ணவே முடியல. என்ன ஆகுனா என்னோட ஆஃபீஸ் ஒர்க்கே வந்து கொஞ்சம் லேட் ஆகிடும். அது முடிச்சுட்டு நான் வந்து வீடியோ எடிட் பண்ணுறது நைட்டு 2 மணி வரைக்கும் ஆயிடும். அகைன் என்னோட ஷிஃப்ட் வந்து மார்னிங் 7:30 ஸ்டார்ட் ஆகும் ஆஃபீஸ் ஒர்க்கு. அதனால என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிச்சு இது பண்ணுவேன். அப்போல்லாம் வந்து இதை தோணும், ஓகே இவ்வளோ கஷ்டப்படணும்னா மேபி ஒரு நாள் பிரேக் எடுத்துக்கலாமா அப்படின்னு. பட் ஆனால் நான் வீடியோ எடிட் பண்ணிகிட்டே தான் யோசிப்பேன், ஓகே ஒரு நாள் பிரேக் எடுத்துட்டோம்னா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து டெய்லி வீடியோ போடுறோம்னு முடிவு பண்ணிட்டோம் நம்ம மனசில், அப்புறம் எதுக்கு நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்ட்டு திருப்பி நானே வந்து அதுவே ஒரு மோட்டிவேஷன் ஆயிடுச்சு. இப்போ இதே பேலட்டில் வந்து இந்த என்னோட ஸ்கின் ஷேட் இருக்கு இல்லையா, இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பிக்மெண்டேஷன் இருக்குல்ல அதை இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணுறதுக்கு. அண்ட் இப்போ வந்து நவம்பரில் தீபாவளி வருது இல்லையா, தீபாவளிக்கு வந்து தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து இந்த ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்ஸ்க்கு வந்து நல்லா இந்த சாரீ லெஹெங்கா அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து ட்ரெஸ்அப் பண்ணலாமா, அதுக்கு டெய்லி ஒரு ஒரு லுக் டிஃப்ரெண்ட்டான லுக் வீடியோ போடலாமா அப்படின்றது பிளான் இருந்துச்சு. எனக்கு என்னென்னா நவம்பர் 14 தீபாவளி, ஸோ 14 வரைக்கும் 14 வீடியோ போடலாமா இல்லைன்னா நவம்பர் 7th 14 வரைக்கும் ஒரு 7 மட்டும் வீடியோ போடலாமா. ஏன்னா எனக்கு வந்து நடுவில் கொஞ்சம் டைம் வேணும் இல்லையா, இந்த அக்டோபர் 1 முடிச்சுட்டு ஒரு கொஞ்சம் நாள் கேப் மாதிரி. ஏன்னா அப்பயும் கேப்னா லிட்டரலாக கேப் இருக்காது, நான் வந்து அந்த நவம்பர் அந்த 7 வீடியோ எடுத்துட்ருக்கணும். ஸோ அதனால் அது ஒன்று இதுவாக இருக்குது. ஒன்று 7 வரும் இல்லைன்னா 14 வரும். பட் ஆனால் கண்டிப்பாக தீபாவளிக்கு வந்து இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து தீபாவளி இல்லை, தீபாவளின்னு இல்லை ஃபெஸ்டிவ் சீசன்னாலே எனக்கு வந்து இந்த சாமி கும்பிட்றதுக்கு நம்ம கிளம்புவோம் இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபேவரட் பார்ட்டே அதுதான், புது ட்ரெஸ் போட்டு கிளம்பி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறது. இந்த கன்சீலரை நான் லைட்டாக அப்படி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து யாரும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி வேற வேற கலர் கான்டாக்ட் லென்ஸ் போட்டு வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு அப்போ தான் ஐடியா வந்தது, டார்க் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய கான்டாக்ட் லென்ஸ் வந்து செட் ஆகுது, ரொம்ப பெய் மாதிரி ஆயிடும். நானும் வந்து யோசிச்சுட்டே தான் கான்டாக்ட் லென்ஸ் வாங்குவேன். ஒரு ப்ரௌன் எடுக்கும்போதே நான் யோசிப்பேன், இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஓவரா இருக்குமோ, பச்சையா தெரியுமோ அப்படி இப்படின்ட்டு. ஸோ மேபி நான் வந்து எல்லா கலர் கான்டாக்ட் லென்ஸும், அதாவது கிரீன், கிரே, ப்ளூ, ப்ரௌன், வேறு என்ன கலர் இருக்கு இதுதான் வேர் பண்ணுற கலர் நினைக்கிறேன், இதை வாங்கி நான் வந்து போட்டு ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். நான் ஆர்டர் பண்ணிட்டேன், நீங்கள் சொல்லுங்கள் அது வேணுமான்னு. இல்லைன்னா நான் வந்து மேக்கப் லுக்ஸ் ஒன்று பண்ணும்போதும் நான் அதை போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் இங்கே லைட்டாக அந்த ஸ்காரிங்லாம் தெரியுது, நம்ம ஃபவுண்டேஷனில் மறைச்சிடலாம். ஃபவுண்டேஷனுக்கு இன்னைக்கு வெட்டல் வாயில் இருந்து போட்டோ ஃபோக்கஸ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இது வந்து 2 ஷேட்ல யூஸ் பண்ணுறேன், ஒன்று வந்து மோக்கா மோக்கா, இன்னொன்று டாஃபி பீக்கன். இது வந்து ரொம்ப ஆரஞ்ச் டிண்டாக இருக்கும் இதில், ஸோ அதனால இதை வச்சு நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறேன். இல்லையா ஆல்மோஸ்ட் வந்துருச்சா.
ஸோ இந்த வீடியோ ஃபிலிம் பண்ணும்போது 1000 சப்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் 93 சப்ஸ் வேணும். ஸோ நான் இன்றைக்கி தான் வந்து கிவ்அவேக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஏன்னா நான் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் பார்த்தேன், பார்த்தா வேகமாக ஏறிடுச்சு. அதனால் உடனே ஆர்டர் போட்டு வச்சா தான் நம்ம அந்த கிவ்அவே அப்படியே கொடுக்க முடியும்னு பார்த்தேன். நீங்கள் அஃபோர்டபுள் ஃபவுண்டேஷன் வந்து தேடுறீங்கன்னா இந்த வெட்டன் ஆயில் இருந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். இதை வந்து உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் வேறு, ஆயிலி ஸ்கின்னுக்கும் இது நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படி வேணால் பில்ட் பண்ணிக்கலாம். இன்னும் எனக்கு இந்த லைட்டாக அந்த ஸ்காரிங்லாம் தெரியுது இல்லையா, இதை நான் திருப்பி ஒரு மேலே இன்னொரு ரவுண்ட் போனோன்னா சரியாக போயிடும். அண்ட் இது வந்து மோஸ்ட்லி வந்து 50% ஆஃபில் இருக்கும். ஸோ அதனால் இதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து இப்போ கிறிஸ்மஸ் வருது இல்லையா, கிறிஸ்மஸ் நியூ இயர் அதெல்லாம் மெயினாக வருது. ஸோ டிசம்பர் டைம்ல வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து பேக்கிங் வீடியோ போடலாம்னு நினைச்சேன். நீங்க அதை வந்து பார்ப்பீங்களான்னு சொல்லுங்க கீழே. ஸோ ஆப்வியஸா வந்து மேக்கப் ரிலேட்டடா இருக்கும், பட் ஆனால் நடுவில் வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த மாதிரி குக்கீஸ் மஃபின் அந்த மாதிரி. எனக்கு வந்து கேக் வந்து சாப்பிட பிடிக்காது, பட் ஆனால் செய்ய பிடிக்கும். அதனால தான் கேட்குறேன், நீங்க இன்ட்ரெஸ்டட்னா சொல்லுங்க, நான் அதையும் வந்து டிசம்பர்ல வந்து பிளான் பண்ணி வைக்கிறேன். இந்த டாப் வந்து ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஸ்டோர்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அங்க வந்து ஃபேமஸே வந்து மூணு ஸ்லிப்பர் வந்து 999 ரூபீஸ். அங்கதான் வந்து இதை வாங்கினேன். இது ஆக்சுவலி ஒரு செட்டு மாதிரி பேண்ட் அண்ட் டாப் சேர்த்து வரும். எனக்கு வந்து பேண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது, ஹைட்டும் சரி எல்லாமே பெருசாக இருந்தது. அதனால வந்து டாப் மட்டும் நான் ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணேன். அந்த வெப்சைட்லேயும் உங்களுக்கு ஏதாவது ஹால் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா சொல்லுங்க. ஃபவுண்டேஷன் முடிச்சாச்சு. நான் இன்னைக்கு வந்து கழுத்தில் எதுவுமே போடல, ஏன்னா ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸுன்றதுனால எனக்கு லைட்டாக பயமாக இருக்குது. ஆல்ரெடி ஒரு வாட்டி கிளம்பும்போது இங்கே லைட்டாக ஃபவுண்டேஷன் பதிச்சு அது போகவே இல்லை. அதனால் நம்ம இன்றைக்கி கழுத்தில் வந்து விபரீத விளையாட்டு எடுக்க வேண்டாம், மேலேயே பார்த்துப்போம். இப்போ அடுத்து நம்ம வந்து கன்சீலர் போயிடலாம். நைகா பேலட்டில் என்ன விட லைட் ஷேட் இருக்கு இல்லையா, இந்த ஷேடை வந்து என்னோட ஹைலைட்டிங் ஷேடாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து ப்ரஷ் அவசியம். அதே மாதிரி வந்து என்னோட ரூம் இருக்கு இல்லையா, என்னோட ரூமையும் ரெனோவேட் பண்ணுற பிளான் ஒன்று இருக்குது. அது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து நீங்களே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. நான் அதுலேயும் வந்து வீடியோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்ருக்கேன். ஒன்று ஒன்று பண்ணும்போதும் அஃபோர்டபுளாக ரூம் வந்து எப்படி டெக்கோர் பண்ணுறது, ரெனோவேட் பண்ணுறது அந்த மாதிரி. ஏன்னா என்னோட ரூம் பார்த்தீங்கன்னா செவரே கிடையாது என் ரூமில். வெறும் என்ன சொல்ற செவரு கிடையாதுன்னா, இந்த மீன் நாலு செவரு இருக்கு இல்லையா, நாலு வால் இருக்கு இல்லையா, எந்த வாலும் வந்து பிளெயினா அந்த வால் மட்டுமே இருக்காது. மூணு செவருல வந்து டோர் இருக்கும், ஒரு இதுல விண்டோ இருக்கு. ஸோ அதனால எனக்கு இந்த ரூமே வந்து ரூம் மாதிரியே இல்லை. ஆனா இதுதான் நம்மளுக்கு கிடைச்சது. அண்ட் என்னோட ரூம்லயும் வந்து பெயிண்ட் பாத்தீங்கன்னா எல்லா கலரும் இருக்கும், எல்லோ இருக்கும், கிரீன் இருக்கும், ப்ளூ இருக்கும். ரொம்ப வீடியோலாம் எடுக்கும்போது அது ரொம்ப ஆடா தெரியும் அந்த கலர்ஸ்லாம். அண்ட் அந்த கலர்லாம் வந்து என்னோட ஃபேஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். அதனாலதான் இந்த பேக்ரவுண்ட்லாம் போட்டு நம்ம மறைச்சிட்டுது. நான் வந்து அதையும் எதுவும் பண்ணலாமா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் போட்டு நான் ரெடி பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து பேக்ரவுண்டே இது தேவைப்படாது, என்னோட ஒரிஜினல் பேக்ரவுண்டே இருக்கும். இந்த மாதிரி மாட்ட வேண்டாம் ஒரு ஒரு வாட்டியும், ஏன்னா எனக்கு இது மாற்றாது, இது உட்காந்து மாற்றுறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகுது. ஆக்சுவலி அது சீக்கிரமா மாட்டிடலாம், நம்ம பொறுமையா டைம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கன்சீலரையும் பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பேக்கிங் பண்ணலாம். பேக் பண்ணுறதுக்கு நான் மேபிலைன் ஃபிட்மியோட லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் மீடியம் டீப், இதுதான் இருக்கிற டார்க் ஷேட். இதை வந்து நான் என்னோட ஸ்பஞ்சில் வந்து பேக் பண்ணுற மாதிரி பண்ணல, ஒரு ஃப்ளஃபி ப்ரெஷ் எடுத்துக்கிறேன். அதில் எங்கெல்லாம் நான் யூஸ்வலாக பேக் பண்ணணும் அங்கே வந்து நான் இப்படி ப்ரெஸ் பண்ணுறேன். உள்ளே ட்ராக் பண்ணாதீங்க, ப்ரெஸ் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து அஃபோர்டபுள் மேக்கப் ப்ரஷஸ் அண்ட் ஸ்பஞ்சஸோட வீடியோ ரெக்கமெண்டேஷன்லாம் கேட்டிருந்தீங்க. நான் இப்போ யூஸ் பண்ணுறேன் இல்லையா, இந்த ப்ரெஷ்ஷே வந்து அமேசான் வாங்கினா, இதுவும் வந்து பல வருஷம் முன்னாடி வாங்கினது, இப்பயும் வந்து நல்லா உழைக்குது. இது ஆக்சுவலி ஐ காட் இட் ஃபார் ஒன்லி 200 ரூபீஸ். இப்போ வரைக்கும் வேலை செய்யலாம் பாருங்க. பட் ஆனால் ஒழுங்காக நம்ம மெயின்டைன் பண்ணலாம், அது ஒன்று இருக்குது. ஒழுங்காக வாஷ் பண்ணுறது, ஒழுங்காக ட்ரை பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணோம்னா நம்மளுக்கு
ப்ராடக்ட் வந்து ரொம்ப நாள் வரும். இப்போ பேக் பண்ணிட்டு அப்புறம் நம்ம கண்ணுக்கு போலாம், கண்ணுக்கு போலாமா ஐப்ரோஸ் போலாமா? ஐப்ரோஸ் முடிச்சிடலாம். வெட்டன் ஆயில், இன்னைக்கு நிறைய வெட்டன் ஆயில் ப்ராடக்ட் இருக்கும். வெட்டன் ஆயிலோட ஐப்ரோ கிட் தான் யூஸ் பண்றேன். இதோட ஷேட் ஆஷ் ப்ரௌன். இதை வச்சு என்னோட ஐப்ரோஸ் வந்து நான் நல்லா கொஞ்சம் போல்டா போலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இங்க வீடியோல வந்து பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குதுன்னா அப்படியே கேட்காத மாதிரியே விட்டுருங்க. ஏன்னா நம்ம வந்து வீடியோ எடுக்கும்போது தான் டிரான்ஸ்ஃபார்மர் சரி பண்றது, ட்ரைனேஜ் ரெடி பண்றது, பால்காரங்க வருவாங்க, குப்பை எடுக்கிறதுக்கு வருவாங்க, விசில் அடிச்சுக்கிட்டே எல்லாரும் அப்பதான் வருவாங்க. அதை வந்து மைண்ட் பண்ணாதீங்க. நான் இது பார்க்கலான் இருக்கேன். இந்த அமேசான்ல வந்து சவுண்ட் ப்ரூஃப் பேனல்னு ஒன்று இருக்கும், வெளியே இருந்து அவ்வளவா சத்தம் வராது, அதுக்கு தான் அதை நினைக்கிறேன். ஐ திங்க் அதை வந்து வாங்கி எங்க என் ஜன்னல்ல ஓட்டலான் இருக்கேன். ஸோ தட் நான் இந்த மாதிரி பேசி வீடியோ எடுக்கும்போது பின்னாடி காக்கா கத்துறது, குருவி கத்துறதுலாம் கேட்காது. இங்க வந்து ஒரு பெரிய மரம் ஒரு அஞ்சு இருக்கு, ஓகேவா? ஸோ அங்க இருந்து எல்லா கிரீச்சர்ஸும் அமைதியா தான் இருக்கும். நான் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சோடனே எங்க சுனாமி வர மாதிரி எல்லாமே கத்த ஆரம்பிச்சிடும். அது ஒரு பிரச்சனை. நான் இதை வந்து அப்படியே ஸ்பூலி வச்சு நான் கொஞ்சம் கோம் பண்ணிக்கிறேன். இந்த ஐப்ரோஸையும் முடிச்சிடறேன். ஐப்ரோ பண்ணும்போது நீங்க ஃபர்ஸ்ட் ஐப்ரோவோட அவுட்லைன் கொடுத்துருங்க, அதுக்கப்புறமா உள்ள நீங்க வந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. எதா இருந்தாலும் நிறைய ப்ராடக்ட் எடுத்து போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா லைட் ஹேண்டடாவே பண்ணுங்க. ஏன்னா நிறைய போயிடுச்சுன்னா அவ்வளோதான். நம்ம வந்து முந்தி ஒரு 50 இயர்ஸ் பேக் வந்து பென்சில் ட்ரா பண்ணுவோம் திக்கா, அந்த மாதிரி ஆயிடும். நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலா இது பண்றோம். இதை வந்து நான் ஸ்கூலில் வச்சு திருப்பி நான் ஃபோன் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம ஐஸ்க்கு போகலாம். கண்ணு வந்து ஆல்ரெடி நான் அந்த லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை இன்னும் ஒரு வாட்டி கொஞ்சம் நான் டேப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இந்த க்ரீஸ் ஃபார்மாக இருந்ததுன்னா இதாகிறதுக்கு. அடுத்து நம்ம இன்னைக்கு ஐஷேடோக்கு வந்து எந்த பேலட் யூஸ் பண்ண போகிறோம்னா மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து நான் தட்ஸ் வாட் ஐ கால் மேக்கப் இந்த பேலட் தான். இது வந்து இப்போ கூட நைக்கால 50% ஆஃபர்னு நினைக்கிறேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள், இப்படி தான் இருக்கும் பேலட்டு. இன்னைக்கு வந்து நம்ம ரெட் ஐஸ் பண்ண போகிறோம், ரெட் கலர் ஃபுல்லாக, ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இதில் ஒரு ஆரஞ்சு கலர் எடுத்துக்கலாம். இந்த ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன் நான். இந்த கலர் பேர் ஆல்டர்னேட் ராக்லேருந்து ரெண்டாவது ஷேப், இந்த ஷேப். நீங்க வந்து ஏதோ ஒரு ஆரஞ்சு கலர் எடுத்துக்கலாம், இதுதான் இல்ல. ஆனா நீங்க எடுக்கிற ஷேட் வந்து மேட்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இது வந்து என்னோட கிரீஸ்ல வந்து இங்க ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட வந்து டெபாசிட் பண்ணிருங்க, அதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே பிளெண்ட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நீங்க ஐஷேடோ பண்ணும்போது உங்க ப்ரஷ்ஷை வந்து இப்படி கிட்ட பிடிச்சி நம்ம பென் பிடிச்சி எழுதுற மாதிரி பண்ணாதீங்க. அப்போ வந்து உங்களுக்கு பிளெண்ட் பண்ண வராது, சரியா வந்து ப்ராடக்ட் வந்து செட்டில் ஆகாது, அண்ட் உங்க கையும் வந்து சீக்கிரமா வலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ப்ரஷ்ஷை கொஞ்சம் தள்ளி பிடிச்சிங்கன்னா பிளெண்ட் பண்றதுக்கு நல்ல ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கும், அண்ட் உங்களுக்கு வந்து கண்ட்ரோலும் அதிகமா இருக்கும். நான் பேலட்ல இருந்து எடுக்கும்போது அப்படியே கிரம்பிள் ஆகுது. இப்படி இருந்தா சீக்கிரமா இந்த கலர் காலியா போயிடும். ஏன்னா முக்காவாசி நான் இப்படி தட்டுறேன்ல அதுலயே கீழே விழுந்துருது. ரெட்டுக்கு வந்து R&B அப்படின்ற ரோல இருந்து ஃபர்ஸ்ட் ஷேட் எடுக்கிறேன் நான். இது வந்து மேட் ஷேட். இந்த ரெட்டை வந்து என்னோட லிட் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் நான். இந்த கலரும் நல்லா பவுடரியா இருக்கு. ஆக்சுவலி ரெட் மாதிரி இல்லை, ஒரு மாதிரி பிங்க் டோன்லாம் வருது. மேபி இந்த பேலட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபவுண்டேஷன்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அநியாயத்துக்கு ஃபால் பேக் இருக்குது. பிக்மெண்டேஷனும் அவ்வளோவா இல்லை, பிகாஸ் எவ்வளோ பிரைட்டாக இருந்தது பார்த்தீங்களா பேலட்டில். இப்போ பாருங்கள், ஒருவேளை நான் ஏன் கலருக்கு தான் தெரியலையோ இருக்கலாம். அண்ட் இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா இங்கெல்லாம் எவ்வளோ ஃபால் பேக் இருக்குன்ட்டு. அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், பிரச்சனை இருக்காட்டிடாது. பட் ஆனாலும் நான் சொல்கிறேன், பேக் பண்ணிடுறேன். ஸோ தட் எனக்கு வந்து கீழேயும் ரெட்டாக இருக்குது. நான் ஏன் இந்த ஃபிட்மீல வந்து பேக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லைட் ஷேடாக இருக்கும், அதனால நான் பார்த்தேன். இப்போ வந்து வேறு வழி இல்லை, நம்ம பேக் பண்ணி தான் ஆகணும். என்ன ஆக போதுன்னு தெரியல.
அண்ட் நான் வந்து இப்போ ரீசெண்டாக மால் போன வ்ளாக்ஸ் மாதிரி தான் போட்டிருந்தேன். அதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, நான் திருப்பி நெக்ஸ்ட் மந்த்தும் நான் வந்து அந்த மாதிரி எங்கேயாவது ஷாப்பிங் போகிற மாதிரி நான் ப்ளாக் மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். நான் பிளெண்ட் பண்ணும்போது கலரே வரலையே வரலையே இங்கே பேலட்லேருந்து நிறைய காலி ஆகுதுன்னு பார்த்தா, இப்போ நான் டேப் பண்ணும் மொத்த எடுத்த கலர் எல்லாம் கீழே வந்துருச்சு. ஸோ ஸோ இந்த பேலட்ல பார்த்தீங்கன்னா ரெட் ஷிமரி ஷேட் வந்து 1, 2, 3, 4 இருக்கு. இந்த மாதிரி இதில் ஒன்றொன்றும் வந்து ஒரு ஒரு ஷேடு இருக்குது. ஒன்றில் வந்து கோல்டு ஷிஃப்ட் இருக்கிற மாதிரி இருக்குது, இன்னொன்றில் பிங்க் ஷிஃப்ட் இருக்குது, இன்னொன்று பச்சையாக ரெட்டு. அதை யூஸ் பண்ணுமா? இது லைட்டு பிங்க்கு மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் சூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, என் கண் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது என் லிட்டில் வந்து என்னோட ஃபிங்கர் டிப்ஸ்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். வாட் வாட் நம்ம ஒரு லுக்கு மைண்ட்ல வச்சிருந்தா இதுவா ஒரு லுக்கு கொண்டு வருதே. ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு பேக் பண்ணிட்டேன். இத வந்து இன்னொரு ரெட் வந்து அந்த கோல்டு ஷிஃப்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இந்த ரெட் இதை வந்து என்னோட லிட் சென்டர்ல வச்சுக்கிறேன். ஸோ தட் அது கொஞ்சமாச்சு பிரைட்டா தெரியும், நல்லா வைப்ரண்டா இருக்கும்னு நினைச்சேன். அந்த மாதிரி ஆகலை, அதனால இதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிப்போம். ஸோ இப்ப இன்ஸ்டாகிராம்லயும் நான் வந்து இதே வேலையை பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ நான் ரெண்டு ஐஸ்லயும் வந்து ஷிமர் ஷேட் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு வந்து லைட்டா அந்த ஸ்மூக்கினஸ் இருக்கணும், அதுக்காக இந்த டார்க் ஷேட் இருக்கு இல்லையா, இதை வந்து என்னோட அவுட்டோ வீல வந்து நான் லைட்டா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, லைட்டாக தெரியுது. இப்போ இது ரொம்ப நேரம் வேலை செய்யணும். டேபிள் ஃபுல்லாக வந்து ஐஷாடோ பவுடர் தான் இருக்குது, அந்த அளவுக்கு ஃபால் பேக் இருக்குது. ப்ரெஷ்ல இருந்து எடுக்கிறதுக்குள்ளேயே கீழே விழுந்துருது. அப்புறம் நம்ம பிளேஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணும்போது ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறமா ப்ரெஷ்ஷை க்ளீன் பண்ணுறதுக்கு தட்டினோன்னா எல்லா பவுடரும் அப்போ தான் வெளியே வருது. ஃபர்ஸ்ட் ஒரு ரெட் கலர் மேட் ஷேட் யூஸ் பண்ணோம் இல்லையா லிப்ஸில், அதே ரெட் ஷேடை என்னோட லோவர் லாஷ் லைனில் நான் நல்லா ஸ்மோக் அவுட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு டேப்பர்ட் ப்ரஷ் மாதிரி இப்படி பாயிண்டடாக இருக்கும் அந்த ப்ரஷ் எடுத்திருக்கேன். ஸோ அப்போதான் வந்து இந்த மாதிரி கண்ணுக்குள்ளெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நான் பிளெண்ட் பண்ணும்போது லிட்ரலாக அந்த பவுடர் என் கண்ணுக்கு மேலே பறந்து போயிட்டுருக்கு. இப்போ ரெட்டை வந்து ரொம்ப லோ லாஷ் லைனில் போட்டாச்சு. அடுத்து நான் யூஸ் பண்ண அந்த டார்க் கிரே ஷேட் இருக்கு இல்லையா, அதை வந்து என்னோட அவுட்டர் வீல மட்டும் நான் லைட்டாக ஸ்மோக் அவுட் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ண அந்த ஷிமரி ஷேட் இருக்கு இல்லையா அந்த ரெட்டு, அதை வந்து என்னோட ஐஸ்க்கு நடுவில் லோவர் லாஷ் லைனில் சென்டரில் மட்டும் நான் அப்ளை பண்ணி போகிறேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ரொம்ப ப்ரிசைஸான குட்டியான ஒரு ப்ரெஷ், இது ஆக்சுவலி நெயில் ஆர்ட்டுக்கு வாங்கின ப்ரெஷ் இது. இது வந்து இன்னர் கார்னர்ஸ்லாம் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் இந்த நியான் எல்லோ ஷேடு இருக்குங்க, இது ஆக்சுவலி ஒரு நியான் எல்லோ மாதிரி ஒரு ஷேடு. இந்த ஷேடை என்னோட இன்னர் கார்னர்ஸில் நான் நல்லா அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். என்ன தெரிகிறது? அப்புறம் வந்து அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் மேக்கப் போட சொல்லியிருந்தீங்க, அதை தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஃபிலிம் பண்ண போகிறேன். அதுக்கடுத்து வேற என்ன எடுக்க போகிறேன்னா, இந்த கொஞ்சோண்டு ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு நோ மேக்கப் மேக்கப் லுக் இருக்குல்ல, அதாவது எவ்ரிடே லுக், அது நான் வந்து ஃபிலிம் பண்ண போகிறேன். ஒரே ஒரு வாட்டி யூஸ் பண்ணால் அதுக்குள்ள பேலட் வந்து நாசமாக போச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து ஐலைனர் போயிடலாம். லைனருக்கு நான் இன்னைக்கு ஃபேஸஸ் ஓட மேக்னடைஸ் லைனர் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப ப்ரிசைஸாக வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இதை வந்து என்ன பண்ணுறேன்னா, இன்றைக்கி வந்து என்னோட இன்னர் கார்னரில் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், அவுட்டர் கார்னரில் ஒரு விங் போட்டுக்கிறேன். பட் ஆனால் ஐலைனர் வந்து ரொம்ப தின்னாக இருக்க போகுது, திக்காக இருக்காது. தின்னாக தான் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், முடிச்சு அப்புறம் பார்ப்போம் அது தின்னாக வந்துச்சா திக்காக வந்துச்சான்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து இந்த லைனை விங் வந்து வரைஞ்சிருங்க, அதுக்கடுத்து அங்கேருந்து நம்ம உள்ளே போகணும், வெளியேருந்து உள்ளே போகணும் நம்ம. அடுத்து முன்னாடி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்.
ஓகே, இதே மாதிரி நான் இந்த கண்ணையும் வரைய ட்ரை பண்ணிட்டு வரேன். இதே மாதிரி ஐடென்டிக்கலா வருதான்னு பார்ப்போம். ஐ எம் ப்ரீட்டி ஷூர் இட்ஸ் நாட் தி சேம். கரெக்டாக இங்கே நான் விங் போடும்போது நான் கண்ணை வந்து இப்படி மூடிட்டேன், அதனால இஷ்டத்துக்கு போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து அதை லாஸ்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் லாஷஸ் வந்து லைட்டா கர்ல் பண்ணிக்கிறேன். இது நீங்க எப்ப பண்ணணும்னா உங்களோட லைனர் வந்து காஞ்ச அப்புறம் பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்மஜ் ஆயிடும். இப்போ வந்து ஃபேசஸ் கனடால இருந்து மேக்னடைஸ் காஜல் இருக்கு இல்லையா, இதை வந்து என்னோட லோ லாஷ் லைன் அண்ட் மேலையும் டைட் லைன் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபால்சீஸ் ஒட்டிட்டோம்னா அதை பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ வரைக்கும் எனக்கு மேலே வந்து டைட் லைன் பண்ணும்போது கண்ணு வந்து அப்படியே கூசிக்கிட்டே இருக்கும். அடுத்தது வந்து நான் லேஷஸ் ஒட்டிட்டு வந்துடுறேன். நான் இன்னைக்கு வந்து நைக்காவோட ஓடிடி ட்ராமா இந்த லேஷ் தான் யூஸ் பண்றேன். இந்த ஃபால்சீஸ்ல தான் வந்து இந்த மாதிரி லைனர் வச்சா கரெக்டா இருக்கும் வச்சேன். இன்னும் கார்னர்ல ஷார்ட்டா இருக்கும், போக போக அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். ஸோ அதனால தான் நான் தின்னா வச்சா அழகா தெரியும் பார்த்தேன். ஃபைனலி ஆஃப்டர் போராடிஃபைங் ஃபார் சோ லாங் லேஷஸ் ஒட்டியாச்சு. இனிமேல் லேஷஸே ஒட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அவ்வளோ நேரம் ஆகுது. இது வந்து இந்த ப்ளூவோட பிரச்சனை தான். நான் வந்து வேற ஏதாவது கொஞ்சம் நல்ல பிராண்ட்ல வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கணும். லேஷஸ்ல பிரச்சனை கிடையாது, ப்ளூ ஒட்ட மாட்டேன். ஸோ இப்போ நம்ம அடுத்து மஸ்காரா போயிடலாம். மஸ்காராக்கும் நான் ஃபேசஸ் கனடாவோட மேக்னடைஸ் மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன். இதை யூஸ் பண்ணி நான் என்னோட லேஷஸ் நல்லா கோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோட நேச்சுரல் லேஷஸ்ல இன்னும் அந்த லைட்டாக அந்த ரெட் கலர்லாம் தெரியுது. கீழே வந்து நிறைய கோட் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம பேக் பண்ணியிருந்தோம் இல்லையா, இதை வந்து எக்ஸஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். இது பிரச்சனைனா இப்போ வந்து ரிமூவ் ஆகாது, அதனால தான் நான் ஃபிட்மியோடது வந்து இப்போ யூஸ் பண்ணுறது நிறுத்திட்டேன். அப்படியே இருக்கு பாருங்க. அதுவும் இது வந்து என்னோட கலர் இல்லாததுனால அது இன்னும் நல்லா பிரைட்டாக தெரியுது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட மேபின் ஃபிட்மி காம்பேக்ட் இருக்கு இல்லையா, இதை வச்சு என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணிக்கிறேன். பரவாயில்ல, இவ்வளோ நேரம் நான் ஃபேன் இல்லாமல் தான் உட்காந்துட்டு இருக்கேன், இன்னும் எனக்கு வேர்க்க ஆரம்பிக்கலை. ப்ரான்சோரிங் போலாம். இதுக்கு வந்து எல்ஏ கர்ல இருந்து இந்த ப்ரோ கான்டோர் பவுடர் தான் யூஸ் பண்றேன். இதோட ஷேட் டார்க். இதை வந்து இந்த ரெண்டு ஷேடையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து எனக்கு கொஞ்சம் டார்க்கா இருக்கும், அதனால இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட் ஹேண்டலா பண்ணுங்க. அடுத்து என்னோட ஃபோர்ஹெட்ல இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு அந்த கலர் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க கொண்டு வாங்க, இல்லைன்னா நீங்க சீக்ஸ்ல மட்டும் பண்ணிட்டு நீங்க விட்டுறலாம். இங்க மட்டும் பண்ணிட்டு இங்க கனெக்ட் பண்ண மாட்டாதீங்க, இதை அப்படியே இங்க இப்படி கனெக்ட் பண்ணுங்க, அப்பதான் பார்க்க வந்து நல்லா இருக்கும். இல்லைன்னா அங்கங்க வந்து பாச்சி பாச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, இப்பவே லாஷ்ல வந்து இன்னர் கார்னர்ஸ்ல வந்து கலண்டு வருது. கான்டிஃபைங் ப்ளஷுக்கு சுகரோட மினி ப்ளஷ் தான் யூஸ் பண்றேன். இதோட ஷேப் மூவ் மார்பிள். இதை வந்து என்னோட ஆப்பிள்ஸ் ஆஃப் த சீக்ஸ்ல வந்து நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சமா இருங்க, சுகரோட ப்ளஷ்ல வந்து பிக்மெண்டேஷன் ரொம்ப அதிகம், அதனால கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்படி பின்னாடி வரைக்கும் கொண்டு போங்க, இல்லைன்னா இங்க மட்டும் அப்படியே ரவுண்டா தெரியும். இது வந்து லைட்டா என்னோட நோஸ் டிப்லயும் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து நம்ம லிப்ஸுக்கு போயிடலாம். லிப்ஸுக்கு வந்து இன்னைக்கு நான் ரெண்டு ப்ராடக்ட் வச்சிருக்கேன். ஒன்னு வந்து மிஸ்க்லர்ல இருந்து அந்த லிப் கிரீம் இருக்கு இல்லையா, அது இதோட ஷேட் 63. என்னோட லிப்ஸ் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் நான் வந்து அப்ளை பண்ணிக்க போறேன். இது வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் அந்த லைனர் மாதிரி ஒர்க் ஆக போகுது. இதுவே உங்களுக்கு லிப்ஸை ஓவர் ட்ரா பண்ண பிடிக்கும்னா டார்க் லைன் இந்த மாதிரி டார்க் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது பண்ணிட்டு லைட் பண்ணும்போது உள்ள மட்டும் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு லைட்டாக ஓவர் ட்ரா பண்ணியிருக்கேன், லிப்ஸே வந்து புதுசாக வேற மாதிரி தெரியுது பாருங்க.
இப்போ வந்து நான் அடுத்து இந்த லிப் கிரீம் ட்ரை ஆன அப்புறம் என்ன பண்ண போறேன்னா என்னோட மேக்கோட லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போறேன். இதோட ஷேட் வேர்ல்ட், இது வந்து ஒரு நல்ல நியூட் ஷேட் தான். இதோட ஷேட் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இத வந்து என்னோட லிப்ஸோட சென்டர்ல மட்டும் நான் அப்ளை பண்ணிக்க போறேன். செட்டிங் ஸ்ப்ரேக்கு நான் மேக்கோட ப்ரெபன் ப்ரைம் செட்டிங் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்றேன். ஃபேஸ் ஃபுல்லாக நான் நல்லா ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்க போறேன். இது அப்படியே ஆட் ட்ரை பண்ண விட்டுருங்க. இது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு மேக்கப்லாம் இத்தனை லேயர் ஆட் பண்ணும் இல்லையா, அதெல்லாம் அப்படியே ஒரே லேயர் ஆக்கிரும். அண்ட் லைட்டா ஒரு க்ளோ கொடுக்கும் இந்த செட்டிங் ஸ்ப்ரே. ஓகே, இப்போ செட்டிங் ஸ்ப்ரே வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேல வந்து நான் என்னோட ஹைலைட்டர் யூஸ் பண்ண போறேன். இது வந்து சுகர்ல இருந்து மினி ஹைலைட்டர். இதோட ஷேப் மெடல் மெட்டல். ஹைலைட்டர் வந்து நீங்க செட்டிங் ஸ்ப்ரே ஈரமா இருக்கும் போதே பண்ணலாம், பட் ஆனா இது ஆல்ரெடி வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டான ஒரு ஹைலைட்டர். நான் இன்னும் செட்டிங் ஸ்ப்ரே மேல போட்டேன்னா இன்னும் ரொம்ப அப்படி இருக்கும். ஸோ இதை வந்து நான் எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணணும் அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதோட மேக்கப்பும் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயாச்சு. ஃபைனலி எப்படியோ தத்தக்கா புதக்கான்ட்டு முடிச்சிட்டோம் நம்ம. இத ஃபைனல் லுக். நான் வந்து இன்னைக்கு ஐஸ் வந்து நல்லா பிரைட்டா இருக்கிறதுனால நான் லிப்ஸ் வந்து நியூட் ஆக்கிட்டேன். ஸோ தட் ரொம்ப கிளாஷி கிளாஷியா இருக்காது. அதனால இப்போ வந்து நான் தலைவாரிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான் இதோட இன்னைக்கான வீடியோ முடிஞ்சது. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். Thank you.